பாருங்கள், நாங்கள் வந்து இந்த மக்காச்சோளம் நேப்பியரை வந்து ஒரு இடத்த பதியம் போட்டு நாட்டு மாதிரி பிச்சை வந்து ஒரு இடத்த நட்டுட்டு ஒரு கன்று ஒத்தக்கணும் ஏன்னா ரெட்டக்கணும் நீங்கள் எதுனாலும் சரி ஒரே இடத்துல நீங்கள் வந்து பதியம் போட்டு உங்களுக்கு வயல் எப்போ ரெடி ஆகுதோ அப்போ பிடுங்கி இந்த மாதிரி நடவு பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? பாருங்கள் அவ்வளோதான், இதுமாரி நடவு பண்ணிட்டு அழகாக நான் வந்துடும் உங்களுக்கு. சில பேருக்கு வந்து இப்போ கரணை கிடைக்குது ஆனால் வயல் ரெடி ஆகலை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா, கரணை இப்போ வாங்கி நீங்கள் ஒரு இடத்த பதியம் போட்டுருங்க நெருக்கமாக. ஒவ்வொரு குச்சியும் வந்து நீங்கள் ஒரு நெருக்கமாக ஒரு 2 இன்ச் 3 இன்ச் தூரத்தில் நெருக்கமாக நட்டுட்டு உங்களுக்கு எப்போ வயல் ரெடி ஆகுதோ அப்போ வயலோட பிடிங்கி இந்த மாதிரி நீங்கள் நடவு செஞ்சிடலாம். சீக்கிரமாக வந்துடும் உங்களுக்கு, பாருங்க அழகாக வந்துடும். நீங்கள் எந்த நெய்ப்பேரும் சரி, நீங்கள் சூப்பர் நெய்ப்பேர், மக்காச்சோள நெய்ப்பேர், தைவா நெய்ப்பேர், எந்த நெய்ப்பேர் தான் சரி, நீங்கள் ஒரு இடத்துல பதியம் போட்டு இந்த மாதிரி நீங்கள் பிடுங்கி நட்டுருக்கலாம். பாருங்கள் நட்டுருக்கோம், பாருங்கள் வயலை நல்லா புழுதி ஒட்டிட்டு. ஓகேங்களா? வயல் நல்லா புழுதி ஒட்டிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இந்த மாதிரி நட்டுருங்க, நல்லா அருமையாக வரும். பாருங்கள் நட்டுருக்காங்க, பாருங்கள் இது அப்படியே தளைஞ்சிக்கும் ஈஸியாக. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன் இது எப்படி வளர்ந்துருக்குங்கிறது. இன்னும் ஒரு 2 வாரம் 2 வீக்ஸ் 3 வீக்ஸில் உங்களுக்கு வந்து போட்டுறேன் இதோடய க்ரோத் எப்படி இருக்குன்ட்டு. நல்லாயிருக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ வயல் ரெடியாக இல்லாதவங்க இந்த மாதிரி நடவு பண்ணிடலாம், பாருங்கள் அவ்வளோதான். இது நாங்கள் சேர் அடிக்கல, நாங்கள் புழுதி ஓட்டிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு ஈரத்தில் நட்டுருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் பிடிக்க நஞ்சை ஓட்டுற மாதிரி நீங்கள் சேர் அடிச்சுட்டு ஊனக்கூடாது. ஓகேங்களா? புழுதி உழவு ஓட்டிட்டு நல்லா ரொட்டேட் விட்டு ஓட்டிட்டு புழுதி ஓட்டிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இந்தமாரி நடவு பண்ணியிருக்கேன். இந்தமாரி